இவ்வளோ பட்டர்ஸ், இவ்வளோ பட்டர் வந்து இப்போ நான் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம்ஸ்க்கு மேலே நமக்கு எனக்கு பட்டர் கிடச்சிருக்கு. இந்த பட்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பட்டர் கொஞ்சம் எடுத்து இதில் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சிடுறேன். ஏன்னா எனக்கு வேணும், அதனால் கொஞ்சம் பட்டர் நான் எடுத்துக்கிறேன். பட்டர் நிறைய செலவாகும், ஏன்னா பேபி இருக்கு. ஸோ பட்டர் நான் கொஞ்சம் மீனாக இருக்கின்றதுக்காக பட்டர் நிறைய நான் அவ்வளோதான். இங்கே எனக்கு இப்போ இவ்வளோ இதில் நம்ம நெய் காய்ச்சிட்டு இவ்வளோ பட்டர் நான் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் போன வீடியோவில் நம்ம எப்படி பட்டர் எடுத்தோம்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம அந்த பட்டரை வச்சு எப்படி நெய் காய்ச்சறதுன்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். கல் நல்லா ஹெவி பாட்டமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டரை நம்ம அதில் போட்டணும். நூல் இருக்கட்டும், பட்டர் ஃபுல்லுக்கு நம்ம போட்டுருந்தோம். பட்டர் கரையிற வரைக்கும் ஸ்பீட் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும், பட் பட்டர் ஒன்ஸ் கரைஞ்ச பிறகு நீங்கள் ஃபுல்லுமே ஸ்லோவில் தான் நீங்கள் வைக்கணும். இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும், உங்களுக்கு நெய் நல்லா வராது. நல்லா ஸ்லோவில் நல்லா காய்ச்சிடுங்க. காய்ச்சிங்கன்னா ஒரு புதர் இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டர் ஃபுல்லாக கரைஞ்சிடும். கரைஞ்சிட்டு இந்த மாதிரி புகை புகையாக ஃபுல்லாக ஒரு ஸ்னோ மாதிரி வரும். அப்புறமா
ஸ்னோ எல்லாம் லைட்டாக கரைய கம்மியாகி கடைசியில் செட்டில் ஆச்சுன்னா நம்ம கருவேப்பில்லை. இப்போ முருங்கைக்கீரை கடித்தா முருங்கைக்கீரையை போட்டுருங்க, இல்லைன்னா கருவேப்பில்லை பாருங்க ஸ்னோவாக இருக்கு. இந்த ஸ்டேஜ் பாருங்கள், அந்த புகை அந்த ஸ்னோ எல்லாம் அடங்கிட்டு போகிற மாதிரி பபுள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து ஸ்டேஜ் டூ. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா செட்டில் ஆகிட்டு இதாகும், அது ஸ்டேஜ் டூ. த்ரீ, நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு சத்தம், ஒரு பபுள் சத்தம் வரும், அது ரொம்ப திரிஞ்சு தெரியும். இதுதான் கொஞ்சம், இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு நெய் ரெடி ஆகிடும். ஒரு கிளியர் இமேஜாக அடியில் உங்களுக்கு தெரியும், மேலே வந்து கொஞ்சம் பிரியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீ ரெடி ஆகிடும். பாருங்க, சுட தண்ணி இப்போ நான் ஊற்றினேன், உங்களுக்கு அந்த வேவ்ஸ் தெரியும் பாருங்க. பாருங்க, உள்ளே வரும் பிசுப்பே இல்லை. ஸோ இன்னும் அது ஈஸியாக தண்ணி இப்போ பாருங்கள், கிளியராக தெரிஞ்சிருச்சு. தெரியுதா, இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் நம்ம கருவேப்பிலையை போட்டுட்டு வாசனை வந்து அடியில் செட்டில் ஆகணும். கலரி விடுங்க, நம்ம நல்லா கலரி விட்டீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 300 ml நெய் வந்திருக்கு. கொஞ்சம் பட்டருக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம், ஒரு 100 rupees பட்டருக்கு இருக்குது, 175 rupees பட்டருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி இது ஒரு 1/4 லிட்டர் நான் கூட பாருங்கள், கொஞ்சம் ஆறினோடனே அதோட கலர் பாருங்கள் அடியில் செட்டு தான். இப்போ நான் இதை வடிகட்டிடுறேன், பார்த்து கட்டி, ஏன்னா பாத்திரம் பெருசாக இருக்குது, நெய் கொட்டிடுன்றதுக்காக தான் நான் இதுக்கு அடியில் ஒரு தட்டு வச்சுருக்கேன். நெய் கீழே கொட்டினாலும் அது நம்ம சாதம் போட்டு பேசஞ்சி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம பார்த்து வயர் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ரெயினர் இருக்கும் அதில் வடிக்கட்டுங்க. லாஸ்ட் டைம் எனக்கு இது ஃபுல் வரலை, இந்த வாட்டி எனக்கு இது ஃபுல் ஆயிடுச்சு. பார்த்து நல்லா டிஷ்யூ வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க, எப்படி இருக்கேன்னு. இதை நம்ம இதெல்லாம் வடிகட்டிடலாம், ஸ்லோவாக பண்ணுங்க. மீதி அந்த இருக்கிறதுலே நெய் இருக்கும், ஸோ அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். இட் டேக்ஸ் டைம் வடிக்கிறதுக்கு, கொஞ்சம்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நெய் நம்ம சாதத்தில் பிசைஞ்சிக்கலாம். இது ஃபுல் நெய் இருக்குது எனக்கு, அண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு.